ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபிஸ் வித் லாரன்ஸ். சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செம்மையான சூப்பர் கலக்கலான ஒரு இட்டாலியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்டாலியன் ரெசிபினா இட்டாலியன் ரெசிபியே தான், பட் நம்ம நாட்டில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு செம்மையான சூப்பரான அந்த டேஸ்ட் மனம் ஃப்ளேவர் எல்லாச்சும் செம்மையான சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட் பெஸ்ட் லன்ச் மெனு, ஸோ இந்த குவாரண்டைனுக்கு பெஸ்ட் சூப்பராகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சாச்சு, அதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கீதா விடணும். இதுக்கு வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. ஸோ ஒரு வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி போட்டிருக்கு, நல்ல கலர் வரணும் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் என்னென்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா தான் சப்போ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா. ஸோ இந்த ரெசிபிக்கு ஒரு பச்சை மிளகா தான் போடணும், அதிகமாக போடவே கூடாது. அதுக்கப்புறம் 3லேருந்து 4 பல்லு போட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு போட்டிருக்கேன். இது ஃபைன் சாப் இல்லை, சின்ன சின்னதாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி சீவி நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு இப்படி போட்டால் தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அதிக்கலாம், ஆஹா செம்ம ஸ்மெல் வருது. அந்த இஞ்சி அந்த பூண்டு, ஸோ இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் சேர்ந்து செம்மையாக சூப்பராக, அதாவது கீல போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி செம்ம சூப்பராக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எப்போவுமே எல்லா வீடியோஸும் சொல்கிறது தான், ஸோ கேப்சிகம் ரெசிபி பண்ணுற எல்லா வீடியோஸும் கேப்சிகம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கேப்சிகம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தயவுசெய்து உங்களோட டெய்லி உணவு பழக்கத்தில் எடுத்துக்கோங்க. டெய்லியிலனாலும் பரவாயில்ல, அது இன்னும் கெட்டதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸோ தாராளமாக எடுத்துக்கலாம், எந்த தப்புமே இல்லை. ஸோ கேப்சிகம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தாராளமாக உங்களோட டயட்லையும் மற்றும் உங்களோட சாப்பாட்லையும் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவுசெய்து கேப்சிகம் உங்கள் உணவு பழக்கத்தில் கை தட்டி வர வைக்கிற ஒரு முக்கியமான விஷயமா நான் கேப்சிகம் சொல்லுவேன். ஸோ தயவுசெய்து அதை உங்க உணவு பழக்கத்தில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான விஷயமே நம்ம கேப்சிகம் தான். ஸோ இவர் தான் நம்ம தலைவர் இன்னைக்கு. சரி, பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக செம்ம ஜாலியாக பார்க்கவே அப்படி கலர்ஃபுல்லாக செம்ம சூப்பராகல. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேப்சிகம், அதுவும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செம்ம லக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் சாப்பாக பண்ணக்கூடாது, லைக் இந்த மாதிரி கியூப்ஸ் கியூப்ஸாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம், எந்த ஷேப் வேணாலும், பட் கொஞ்சம் பெருசு பெருசாகணும், எந்த ஷேப் இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ தான் செம்ம சூப்பராக ஃபைனலாக நம்ம அவுட் புட் வந்து நம்ம ரைஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்களா, செம்ம சூப்பராக வரும் அப்போது. ஸோ அதனால் தயவுசெய்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டிக்கும். ஸோ ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டாதீங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குங்க, அப்போ தான் செம்மையாக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பச்சை ஹல் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ரெட் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் மஞ்சள் ஹல் சேர்த்துருக்கோம் கலர்ஃபுல்லாகல. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் சேர்க்க போகிறோம். ஒயிட் கலர்னா ஒயிட் கலர் கேப்சிகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயத்தை வந்து இது எப்படி கட் பண்ணி வச்சோம் அதே மாதிரி கட் பண்ணி அதுவும் சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி செம்ம ஃப்ளேவர் செம்ம ஆசம் ஆகும். பெஸ்ட்டோ பெஸ்ட் லன்ச் மீனும் சொல்லுவேன். இப்போ நம்ம வெங்காயம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது பாதி வெங்காயம். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் சாப்பெல்லாம் யூஸ்வலாக பண்ணி போடுவோம், பட் இப்படி அது போட முடியாது. ஸோ ஈஸியாக நம்ம வெங்காயத்தோட ஃபஸ்ட் பகுதி வருது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். ஸோ நல்லா போட்டாச்சு, லொடலான்னு பேசிட்டு மடம்னு போயிட்டே இருக்கீடா, புரியலடா எனக்குன்னு கேட்டிங்க. ஐ எம் ஸோ 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 சாரி, எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்பீடாக பேசுறேன்ட்டு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸும் சொல்லிக்கணும் ரெசிபிக்கும் சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பேச முடியல. அதேமாதிரி நான் யூஸ்வலாகவே அவ்வளோ பேச மாட்டேன், பட் ஃபோன் மூலம் வந்துட்டு வண்டி கேமரா ஆன் பண்ணிட்டேன், லொடலோடன்ட்டு என்ன தெரியாது நான் பேசுகிறேன். ஐம் ஸோ ஸோ சாரி, நான் இனிமேல் எல்லா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மெல்லமாக கண்டிப்பாக பேசுவேன். உங்களோட சஜஷன் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாரி என்ன தப்போ எல்லாமே என்ன மிஸ்டேக் இருந்தாலும் உங்களோட சஜஷன்ஸ் தாராளமாக என்கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் என்ன திருத்திக்கணும், எனக்கு தெரியும் நான் ஒன்றும் பர்ஃபெக்டாலாம் இல்லை, பட் உங்களோட சஜஷன்ஸ் உங்கள் பார்வையில் நான் எப்படி பேசுகிறேன் இல்லை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன், தப்பு இருந்துச்சுனா எதனா மிஸ்டேக் இருந்துச்சுனா இல்லை எதனா திருத்திக்கலாமல் தாராளமாக உங்கள் சஜஷன்ஸ் என் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ எது இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், ஆஹா கலர்ஃபுல்லாக செம்மையாக்கில், கலர் கலர் வாட் கலர் டூ யூ சூஸ்ன்ற மாதிரி. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் தான், உங்களுக்கு என்ன கலர், ஸோ கலர்ஃபுல்லாக இருக்க செம்மையாக பார்க்கும் போதையோ. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த குவாரண்டைனில் ட்ரை பண்ணால் தான் செம்ம. ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் கண்டிப்பாக இந்த குவாரண்டைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லாக்டவுனில் நம்ம எப்பவுமே சாப்பிட்ற லன்ச் மீன் விட்டுட்டு அதுக்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸி தான், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே வேணாம், ஒரு டென்ஷனே வேணாம், எதுவுமே வேணால் சிம்பிளாக ஈஸியாக அடுப்பை பற்றி வச்சு எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குட்டீஸை தூக்கி மேலே வச்சு காட்டுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ரெசிபி, செம்ம கலர்ஃபுல்லாக என்னன்னு கண்டுபிடின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ரெட் ரைஸ் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இது கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ரைஸுக்கும் ஒயிட் ரைஸுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ கம்பேர் பண்ணால் அந்த திராஸ் வச்சா, ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சம் கீழே போவோம். கம்பேர் பண்ணால் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் ஒன்று தான், பட் கம்பேர் பண்ணால் சின்னதாக கொஞ்சம் ஒரு சின்னது இது வந்து இது கொஞ்சம் கீழே போவோம். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டயட் ரெசிபிஸ்னு சொல்லலாம், உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பாஸ்மதி சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீட் அரிசியோ சீரக சம்பா இது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ எனக்கு இவ்வளோ வேணும் பார்த்தீங்கன்னா ஃபைன் சாப் தான், இத்தனை வாட்டி சொல்லியிருக்கீங்க லாரன்ஸ் இத்தனை வாட்டி. ஸோ ஓகே, இல்லை என்ன லாரன்ஸ் மாதிரி இதெல்லாம் தேவையில்லை, டே இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்னு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இத்தனை வாட்டி நீங்கள் ஃபைன் சாப் பண்ணியிருக்கீங்கன்னு மட்டும் சொன்னால் போதும், ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ், அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க. ஸோ 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் சாதம் எப்படி வடிப்போம் அதேமாதிரி வச்சிடுங்க, ஆஹா செம்மையாக இருக்கும். ஸோ சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க, சிம்மில் வச்சு விட்டுருங்க, எது கருகாது. அப்புறம் முக்கியமான விஷயம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஸோ ஜீரகம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ தயவு செய்து ஜீரகத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க, தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க, சுண்டல்னு சொல்லுவாங்க, ஸோ எதோ எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம்.
ஆஹா, செம்ம சூப்பராக வாசம் வருதுனால மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பர்ஃபெக்டாக. இதுக்கு பார்த்தீங்கன்னா மல்லித்தலை நம்ம சேர்க்கவே கூடாது, பட் வேணா நீங்கள் ஆப்ஷனலாக அந்த ஃப்ளேவர் வேணா நீங்கள் சேர்க்கலாம். பட் இந்த ரெசிபிகள்லாம் பார்த்தீங்கன்னா மல்லித்தலை சேர்க்கவே கூடாது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சிகம், அந்த கொண்டக்கடலை, அந்த ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு பொமக்ரானச்சு. ஸோ பொமக்ரான் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். லைக் அது உள்ள இருக்க அந்த ஜூஸ் ஒரு 10% வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்து எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு வாய் வாயில் எடுத்து வச்சா அம்மா மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக செம்மையாக சூப்பராக கலர் கலக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியுமே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஆப்ஷனல் ஆன்ட்டுன்னு. ஸோ நிறைய பேருக்கு வந்து கொத்தமல்லி புதினா வேணா எடுத்துக்கலாம், பட் நான் கொத்தமல்லி எடுத்துக்கல, எனக்கு ஒரு புதினா தான் போட்டிருக்கேன். அந்த ஃப்ளேவர், அந்த மின்ட் ஃப்ளேவர் வேணுன்றது சமையல் சூப்பராக ரீச், அப்படியே ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணுங்க, ஆசமாகும், செம்ம சூப்பராக யம்மி யம்மியாக்கும் வாயில் வச்சு. ஆஹா, செம்ம பர்ஃபெக்டான இந்த குவாரண்டைன்க்கு ஏற்ற போராக நம்ம வீட்டில் போகும். இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டைம் சீக்கிரம் போயிடும், பட் செம்ம சூப்பராகவும் ஈஸியாக, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஸோ குளுக்கோஸ்க்காக ஒரு பனானா வச்சுருக்கேன், அப்புறம் ப்ரோட்டீன்காக ஒரே ஒரு எக் வச்சிருக்கேன். இது நீங்கள் அப்படியே டயட்டு கூட ஃபாலோ பண்ணலாம், இல்லை வீட்டில் பசங்களுக்கு உங்களுக்கு எந்த அரிசி வேணுமோ யூஸ் பண்ணலாம். செம்ம சூப்பராக ஈஸியாக இருந்து தான் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் எடுத்து நம்ம ரெசிபியும் பார்த்து அடுத்து டிப்ஸ் டைமுக்கு வெயிட் பண்ணுற எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் நல்ல உள்ளவங்க இதில் சொல்லிடுறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, இந்த வீடியோ முடிச்சுட்டு டிப்ஸ் டைமுக்கு பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்தாச்சுன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவ்அவே தான். ஸோ எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்துருப்பீங்க, யார் அந்த கிவ்அவே வின் பண்ணுறேன், நான் ரொம்ப ஆவலாக இருக்கவங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிவ்அவேல செகண்ட் ப்ரைஸ் இல்லவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸ் ரெண்டு பேர் ஆக்கியபை பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதை கேட்கவே. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஆச்சுவா, ஸோ ரெண்டு பேர் ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிக்கிறாங்களான்ட்டு, அதனால செகண்ட் ப்ளேஸ் இல்லை தேர்ட் ப்ளேஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோட கிவ்அவேல வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நபர். ஸோ ஃபஸ்ட் நபர் சொல்ல முடியாது, ரெண்டு பேர் அந்த ப்ளேஸை ஷேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாலினி ரவீந்திரன் சிஸ்டர் தான். ஸோ ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் டைம் எடுத்து வீடியோ பார்த்து ஆன்சர் பண்ண எல்லா நல்ல உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதேமாரி ஃபஸ்ட் ப்ளேஸ் ஷேர் பண்ணுறது இன்னொருத்தர் தான், யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீத் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சுப்ரீத், உங்கள் டைம் எடுத்து வீடியோ பார்த்து ஆன்சர் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சுப்ரீத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட ஃபோட்டோ அப்புறம் உங்களுக்கு ஐடி எல்லாமே ஷேர் பண்ணப்படும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ளேஸ் இல்லை, அதேமாதிரி தேர்ட் ப்ளேஸ் இருக்குது. ஸோ தேர்ட் ப்ளேஸ் யார் பார்த்தீங்கன்னா மதுமிதான்ற சிஸ்டர் தான். ஸோ அவங்க ஆன்சர் பண்ணிவிட்டு அவங்க என்ன ஞாபகத்தில் இருந்தாங்கன்னு தெரில, அவங்க வந்து பப்ளிக்லேயே வைக்கல ப்ரைவேட்லேயே வச்சுட்டாங்க. ஐம் ஸோ ஸோ சாரி சிஸ்டம். ஸோ மதுமிதா சிஸ்டர் வந்து அவங்க அக்கௌண்ட் வந்து பப்ளிக்லேயே வைக்கல ப்ரைவேட்லேயே இருந்தது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஸோ அவங்க ஃபோட்டோ ஐடி ஷேர், ஸோ அவங்க ஃபோட்டோ ஐடி எதுவுமே என்ன ஷேர் பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப சாரி சிஸ்டர். பிரச்சனையே வேணா இந்த வீடியோ கணக்கு இவ்வளவு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைன் ஷாப் தான் இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எத்தனை வாட்டி ஃபைன் ஷாப் பண்ணியிருக்கணும், ஃபைன் ஷாப் சொல்லியிருக்கணும், அதுதான் இந்த வீடியோ கணக்கு இவ்வளவே. ஸோ கரெக்டாக பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டக்குன்னு அதை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி டே லாரன்ஸ் இத்தனை வாட்டி நீ ஃபைன் ஷாப் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் மட்டும் போதும், கூடிய சீக்கிரத்தில் நீங்களாம் வின்னர் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. செம்ம சூப்பராக ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கிறேன் யார் வின்னர் அடுத்த வீடியோக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு நல்ல உள்ளவங்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆன்சர் பண்ண எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ஆன்சர்ஸில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்களே பார்த்துட்டுன்ட்டுன்னு, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. ஸோ இதேமாரி எல்லா வீடியோக்கும் கிவ் அப் வரும், எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் வின்னாத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கிவ்அவே ரொம்ப ரொம்ப செம்மையாக சூப்பராக இருக்கும் நம்பினேன். ஸோ அதேமாரி உங்களோட சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து வேணும், உண்மையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கிவ்அவேக்கு நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் நம்மளோட டிப்ஸ் டைம் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ டிப்ஸ் டைமில் முக்கியமான விஷயம் எனக்கு இருக்குது, நிறைய பேர் கேட்ட டவுட்ஸும் டிப்ஸ் டைமில் இருக்குது. ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணது, டிப்ஸ் டைமும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரெசிபி பார்த்துட்டு இதுக்கு பார்க்குற நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நம்பி. ஸோ அதேமாரி டிப்ஸ்க்கு வெயிட் பண்ணுற நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ வெல்கம் டு டிப்ஸ் டைம். ஸோ டிப்ஸ் டைம் பார்க்குற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு உங்களை எல்லாருமே வரவேற்கிறேன். ஸோ எல்லாம் செம்மையாக சூப்பராக வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே ஜாலியாக இருப்பீங்க, எல்லாம் போராக தான் இருக்கும். ஸோ போர் கலர் குட் பை சொல்லிட்டு நம்ம ரெசிபிஸ் இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக சூப்பராக இருக்குது, அதோட டிப்ஸும் அடிஷ்னலாக வருது. ஸோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷனான டிப்ஸ், ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தக்காளி துவையல் இல்லை தக்காளி சட்னி எப்படி வேணாலும் சொல்லலாம், இது எப்படி ஒன்று டேஸ்ட்டாக பண்ணுறது, செம்மையாக சூப்பராக பண்ணுறது. நான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன், ரோட் கடையில் சாப்பிட்டேன், அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடச்சிது, பட் நான் வீட்டில் ட்ரை பண்ண வரல, நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க. ஸோ ஏன் வரல, எதுக்கு வரல, எப்படி டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, செம்மையாக சூப்பர், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் தான். ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வந்து ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே இரும்பு பாத்திரத்துக்கு செம்ம டேஸ்ட்டு, அதை அந்த பாத்திரத்தில் என்ன செஞ்சாலும் சரி அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயமே. ஸோ நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேயும் சரி இல்லை ஹோட்டல்லையும் சரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க இரும்பு பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இரும்பு பாத்திரத்துக்கு டேஸ்ட்டே செம்ம, அதுதான் முக்கியமான டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுற முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ அதுக்காக உங்களுக்கு யாருமே இரும்பு பாத்திரம் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஸோ செம்ம டேஸ்ட்
டேஸ்டாக இருக்கும். இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எந்த ப்ராப்ளமும் நார்மல் நம்ம ஸ்டீல்லேயே செய்யலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான். ஸோ எப்பவுமே ஃபைன் சாப் பண்ணி தக்காளி சட்னி பண்ணவே கூடாது, நீள நீள வகையில் கட் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபைன் சாப் பண்ணி கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், பட் டேஸ்ட் வரவே வராது. அதே நீங்கள் நீள வகையில் கட் பண்ணி போட்டிங்கன்னா மெலிஸ் மெலிஸாக நீள வகையில் கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் வதவும், நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் சரிங்களா. ஸோ நிறைய பேர் சீக்கிரம் வேலை ஃபைன் சாப் பண்ணுவீங்க, நான் அது சீக்கிரம் வதங்கிடும் பட் டேஸ்ட் வரவே வராது. இதுதான் ரெண்டாவது முக்கியமான விஷயம். ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான். ஸோ வெங்காயத்தில் என்னடா விஷயம் இருக்குன்னு கேட்குறீங்களா, இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம இந்த மாதிரி தக்காளி சட்னிக்கோ துவையலுக்கு பண்ணும்போது சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஓகே, சின்ன வெங்காயம் ஆல்டர்னேட்டிவாக என்னன்னு பெரிய வெங்காயம் தான். ஸோ பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ பெரிய வெங்காயத்தில் எப்படி இந்த வெங்காயத்தாள் வரும், ஸோ வெங்காயத்தாள் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த வெங்காயத்தாள் நம்ம எடுத்து ஃப்ரைட் ரைஸ்க்கோ இல்லை வேறு எதுனா கூட பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த வெங்காயத்தை கட் பண்ணி நீங்கள் சட்னியோ இல்லை வந்து எந்த ரெசிபி பண்ணாலும் சரி துவையலோ செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக அந்த ஃப்ளேவர் மனமெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி சூட சாப்பிடும் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்துக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்கங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னிக்கு எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எப்போவுமே நம்ம அது வந்து ஹீட்டில் முக்கியமான அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த எண்ணெயும் இந்த ஹீட்டும் சேர்ந்து நல்லா அந்த ஒரு அரோமா கொடுக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே தக்காளி சட்னியோ துவையில் பண்ணால் எப்போவுமே விடுற எண்ணெயோட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் அதிகமாக விட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக. ஏன்னா எப்போவுமே தக்காளி சட்னிக்கு துவையலுக்கெல்லாம் அந்த எண்ணெயில் அது வெந்தால் தான் செம்ம டேஸ்ட்டாக வருமே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், தக்காளி எப்போவுமே பழமான தக்காளி எடுத்து பாருங்கள், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்குன்னு இல்லை, தக்காளி துவையலுக்கு தக்காளி சட்னிக்கு எந்த ரெசிபி எடுத்தாலும் நல்லா பழமாக பண்ணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆர்வ கோளாறு நல்லா டேஸ்ட் மனம் வேணும்ட்டு கீ விட்டு பண்ணுவாங்க. கீ விட்டு தக்காளி சட்னி பண்ணவே கூடாது, ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் விட்டு பண்ணவே, இது ரெண்டுமே தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஆர்வ கோளாறு அப்படிலாம் பண்ண வேணா, எல்லா எண்ணெயிலையும் பண்ணலாம். ஸோ டயட் ஃபாலோ பண்ணுற பீப்பிள் நீங்கள் தாராளமாக எள்ளெண்ணெய் எடுத்து பண்ணலாம். அப்படி எள்ளெண்ணெய் டயட்டில் இருக்கிறவங்க வேணான்னா நீங்கள் தாராளமாக வீட்டெண்ணெய், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய், அப்புறம் இன்னும் நிறைய எண்ணெய் வகைங்க இருக்குது, அதில் எது வேணாலும் பண்ணலாம், பர்ஃபெக்டாக செம்ம டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி டைம் எடுத்து பார்த்துருந்துக்கு. ஸோ இனி ஒரு சமையான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடும் அடிஷ்னலான நிறைய நிறைய சூப்பரான டிப்ஸோடும் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், டாட்டா பாய்.